தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை எனவும் அதே நேரத்தில் தமிழக மக்கள் தனிநபர் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரியை அடுத்த போலு பள்ளியில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முடிவு முடிவு பெற்ற பணிகளின் தொடக்க விழா ஆகியவை நேற்று மாலை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு முன்னூற்று முப்பத்தி எட்டு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான அடிக்கல்லை முதலமைச்சர் நாட்டினார் பதினெட்டு கோடியே நாற்பத்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரியில் தொடங்கப்படும் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாயிரத்து ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நூற்று ஐம்பது மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்றார் கடந்த ஆண்டு தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் முன்னூற்று ஐம்பது இடங்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தாா் பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்லாமல் அரசு மருத்துவமனையை வரும் காலம் மிக விரைவில் வரும் என்று அவர் குறிப்பிட்டார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் அதற்கான கருவிகள் பத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார் நாட்டிலேயே முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் உள்ளது எனவும் சுகாதாரப் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசாக தமிழக அரசு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் கரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்ற போதிலும் இனி பரவாமல் தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர்